விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஏதாநெமிலி கிராமத்தை சேர்ந்தவர்தான் கோபால். இவரது மகள் தான் நந்தினி, வயது 26. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த முத்துவின் மகனான பெயிண்டரான சுரேஷ், வயது 35 என்பவருக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடைபெற்றது. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். நேற்று முன்தினம் நந்தினி தன்னுடைய 2வது மகனின் பிறந்தநாள் விழாவை தனது தாய் வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடினார். விழா முடிந்ததும் இரவு தனது வீட்டுக்கு சென்றார். அந்த சமயத்தில்தான் கணவான சுரேஷோ தனது மகன் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக கேக் வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த நந்தினி தன்னுடைய மகனின் பிறந்தநாளை தாய் வீட்டில் கொண்டாடியது குறித்து கணவனிடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரோ தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டதோடு அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் நந்தினியும் மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வெள்ளிமேடுபேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் நந்தினி ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து நந்தினியின் தாயான ராதா செஞ்சி போலீஸில் புகாரம் அளித்தார். அதில் தனது மகளிடம் சுரேஷ் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி வந்தனர் என்றும், இந்த நிலையில்தான் எனது பேரன் பிறந்தநாளை மகளுடன் சேர்ந்து கொண்டாடினேன், இதை அறிந்த சுரேஷ் எனது மகளிடம் தகராறு செய்து அவரை அடித்தே கொலை செய்துள்ளார் என்றும், எனவே இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் செஞ்சி போலீஸ் இன்ஸ்பெக்டரான அன்பரசு, சப் இன்ஸ்பெக்டரான சங்க சுப்பிரமணியன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து சுரேஷை கைதும் செய்தனர். மகன் பிறந்தநாளை மாமியார் வீட்டில் கொண்டாடிய மனைவியை கணவனே அடித்துக் கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.